அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இது MT4 சார்ட்டில் நம்ம சிக்னல்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிருக்கு, நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோமா இல்லை ரிஸ்க் அவாய்ட் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சேனல் நேம் M6 ட்ரெயினிங் அகாடமின் தமிழ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறோம், ஈவினிங் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம், நல்ல ஒரு என்ட்ரி எடுத்திருந்தால் மட்டும் சரிங்களா. நம்ம எதனால் இந்த சார்ட் நம்ம புரோவை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி பண்ணுற தவறுகள் என்ன, ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே நம்ம புக் பண்ணுவோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். ரெண்டாவது ஒரு இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகும். மூணாவது ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கலாம்னு நினைப்போம், ஆனால் அந்த இடத்துல எடுக்க மாட்டோம். ஒரு 10-15 பாயிண்ட் நம்மளோட டார்கெட் எல்லாமே அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுப்போம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம எமோஷனல் ட்ரேடிங்கில் தான் வருது சரிங்களா. அப்போ இந்த எமோஷனல் ட்ரேடிங்கை நம்ம குறைச்சாவே ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் டெய்லியுமே நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு 3-5000 ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா. கண்டிஷன் வரும், என்ட்ரி எடுக்கிறோம், கம்பல்சரி ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேடிங் எப்பயுமே சக்ஸஸ் ஆகாதுங்கிறது நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம். இது எமோஷனல் ட்ரேடிங்கை குறைக்கிறதுக்காக தான். இது என்ன கண்டிஷன் வரும், என்ட்ரி எடுக்கிறோம், மினிமம் ப்ராஃபிட் எனக்கு போதும் சார், ஒரு 2000-3000 டெய்லியுமே போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு கான்ஃபிடண்ட் இருந்தால் மட்டும் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் அனலைஸ் பண்ணுறோம் சரிங்களா. நீங்கள் அந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும் ADX ப்யூர் பாயிண்ட் சூப்பர் டென் இந்த இண்டிகேட்டர் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். சரி, இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத விஷயத்துக்கு வருவோம். 6460 மேலே பை சான்ஸு கூடாயில், நேத்தல் கேஸை பொறுத்தளவுக்கு 233 மேலே பை சான்ஸு, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 17550 மேலே பை சான்ஸு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 41000 மேலே பை சான்ஸ். இதுதான் நம்ம மார்னிங் நம்ம கொடுத்த லெவல்ஸ். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் எல்லாமே கரெக்டு தான், ஸ்ட்ராங்காக இருக்குது, பை சான்ஸு உங்களுக்கு வால்யூம் எல்லாமே இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணுறது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. அதனால் 6450 மேலே தான் பிரேக் அவுட் ஆகணும். அது வந்து நம்ம டெக்னிக்கல் பிரகாரம் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். அது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டு ஸ்டைலிங் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இப்போ என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பை சான்ஸ் தான், அதாவது வால்யூம் பையில் இருக்குது, எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக இருந்தாலுமே நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. அப்போ 233 மேலே ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை சார், இந்த இடத்துல நம்ம எடுக்கலாமா, சிக்னல் தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 மினிட்ஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸில் என்ன சார் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லையும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 230-40 கிட்டத்தட்ட ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். அப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாமா சார்னா நீங்கள் 233 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிற என்ட்ரி ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா. நம்ம பயந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, ஐயோ என்ட்ரி எடுத்தமே ஸ்டாப் லாஸ் டிக்கர் ஆயிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம், அதுக்கு டெக்னிக்கல் தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த கான்ஃபிடென்ட்டாக வரும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை நம்ம பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்னிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் கேப் அப்பில் உங்களுக்கு ரேஞ்சு போனால் ட்ரேட் ஆச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் நம்மளுக்கு கண்டிஷன் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து மீடியமாக தான் இருக்குது. நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் 40-400 கீழே போச்சுன்னா தான் நம்ம செல் சான்ஸை எடுக்க முடியும், இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் சரிங்களா. அதே மாதிரி பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 41000 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறோம், அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எவ்வளவோ டெக்னிக்கல் பார்த்தாலுமே அந்த கன்சர்ன் அந்த ப்ரைஸ் வர்றப்ப தாராளமாக என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 100% இல்லை 200% ரிஸ்க்கான மார்க்கெட்டு தான். அதில் நம்ம வைக்கிற ரிஸ்க்கு 3000 இருக்கணும், ப்ராஃபிட் 30000 இருக்கணும். சரி, இன்னும் வாய்ப்புகள் கிடைக்கல, வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 17480 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸும் கொடுத்துருந்தோம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா. எல்லாம் மறுக்க முடியாது, பியூர் பாயிண்ட்க்கு கீழே ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு வால்யூம் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே சடனாக ரேஞ்ச் போனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஒருவேளை என்ட்ரி எடுக்க விருப்பப்பட்டால் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸாக மினிமமாக நீங்கள் வச்சுக்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லு, கூடாயில் பொறுத்தளவுக்கு ஒன்லி பை, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒன்லி பை, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ணணும், ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள். மந்த் ஆரம்பம் முக்கியமாக அப்படின்றனாலுமே மேபி மண்டேலேருந்து நல்ல ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் கிடைக்குன்றதை எதிர்பார்க்குறோம். மேபி வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடாது, என்ட்ரி எடுங்க, கம்பல்சரி ஸ்டாப் லாஸ். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பிட்ட என்னோடய வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.